ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆக்சுவலாக நம்ம வந்து இதை பற்றி ஆல்ரெடி ட்ரெயினிங் லேங்குவேஜ்லேயே இந்த அப்பர் சர்க்யூட்னா என்ன லோயர் சர்க்யூட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம் ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான தகவலை பற்றி மட்டும் சொல்கிறேன் அதாவது பங்குகளோட விலையில் அதிக அளவில் இரக்கம் ஏற்படுவதை தடுக்கிறதுக்காக செபி வந்து ஒரு நடவடிக்கையை எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி பேசிக்காக நான் இந்த வீடியோவில் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன் ஸோ இது நிச்சயமாக பயனோட தகவலாக இருக்கும் ஸோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் இக்குவிட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கிற ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கு க்ளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் அதை பற்றின சந்தேகங்கள் எது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக நிறைய நம்ம வந்து இப்போ ரீசன்டேஸாகவே பார்த்துட்ருக்கோம் மார்க்கெட் வந்து நிறைய ஒரு ஹெவி வாலட்டாலிட்டியில் இருக்குது கொ தொடர்ந்து ஏ எட்டு நாட்களுக்கு மேலே பங்குச்சந்தை வந்து ஒரு இரக்கம் கண்டது ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு இஷ்யூ வருது இல்லை டெக்னிக்கலாக மார்க்கெட் வீக்காக இருக்குது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஒவ்வொரு ஸ்டாக்ஸ்லையும் ஹை லெவலில் ஹெவியான மூமெண்ட்ஸ் இருக்கும் ஸ்டாக்ஸில் மட்டும் கிடையாது கமாடிட்டீஸில் ட்ரேட் பண்ணும்போது கூட ஹெவி லெவலில் மூமெண்ட்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்கும் இவ்வளோ தான் ஏறணும் இவ்வளோ தான் இறங்கணும் அப்படிங்கிற ஒரு லிமிட்டை வந்து செபி வச்சுருப்பாங்க ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் ஸோ அந்த மாதிரி அதிக லெவலில் அந்த பெர்சன்டேஜுக்கு மேலே ஏறும்போது அப்போ அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க அடுத்த நாள் தான் அந்த ஸ்டாக்கில் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும் அது வந்து பாத்தீங்கன்னா ஹெவி லாஸை வந்து தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃப்ரீஸ் பண்ணுறது ஒரு ஃபார்முலாக வச்சுட்டு இருந்திருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம அப்பர் சர்க்யூட் லோயர் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கீழே அதிக லெவலில் இறங்கும்போது சர்க்யூட் ஸ்டாப் பண்ணுறது லோயர் சக்யூட்டாக அதுக்கப்புறமா வந்து அதிக லெவலில் மார்க்கெட் ஏறும்போது ஸோ அந்த ஃப்ரீஸ் அந்த பெர்சன்டேஜ்க்கு மேலே ஏறும்போது அதை வந்து நம்ம லோயர் அப்பர் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து என்னென்னா எஃப்எண்டோவில் அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் இருக்கிற பிரிவில் உள்ள பங்குகளுக்கும் சர்க்யூட் ஃபில்டரை கொண்டு வர திட்டமிட்டிருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படி அப்படின்னு தான் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கும்போது போது இப்போ ஈக்குவிட்டியில் கூட நம்ம வந்து லாட்ஸ் நம்ம தான் டிசைட் பண்ணுவோம் அதே ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் பார்க்கும்போது மொத்த பங்குல ஒரு சர்ட்டன் மார்ஜின் தான் இருக்கும் அந்த மார்ஜினில் நாம் எக்ஸ்போஷர்ஸ் எடுத்து ஹை லெவலாக பல்காட் பை பண்ணும்போது மார்க்கெட் அன்னை ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணும்போது ஓகே மார்க்கெட் அன்எக்பெக்டடாக அதிக வாலட்டாலிட்டி கொடுக்கும்போது இந்த மாதிரியான சர்டுட் சர்க்யூட் ஃபில்டரை கொண்டு வரும்போது ட்ரேடர்ஸ்க்கு அது ப்ராஃபிட்டபிளாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ப்ராஃபிட்டபிள் அப்படிங்கிறதோட ரிஸ்க்கை கொஞ்சம் குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக சொல்லணும்னா எஃப்எண்டோ சந்தையில் வர்த்தகமாகும் பங்குகளின் விலை வந்து நகர்வு குறித்து கடந்த ஆறு மாதமாகவே செபி வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க சுமார் நாற்பது நிறுவன பங்குகளின் விலை வர்த்தக நாளின் இடையே இருபத்தொம்போது சதவிகிதத்துக்கும் அதிக அதிகமா இறக்கத்தில இருந்தத கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் இருபத்தொம்போது பங்குகளின் விலை ஏற்றம் இருபது சதவிகிதம் முதல் முப்பது சதவீதம் வரை இறக்கத்தில் இருந்துள்ளது அஞ்சு பங்கோட வேலை முப்பது சதவீதம் முதல் நாற்பது சதவீதம் இறக்கத்தில் இருந்ததும் ஆறுக்கும் அதிகமான பங்குகளின் விலை நாற்பதுக்கும் நாற்பது பர்சன்டேஜுக்கும் அதிகமாக இறக்கத்துல இருந்துச்சான் ஸோ இப்படி ஒரே நாளில் பங்குகளின் விலை அதிகமாக வீழ்ச்சி அடைந்ததை தொடர்ந்தே இந்த நடவடிக்கையை பி அமைப்பு மேற்கொள்ள உள்ளதாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து நிச்சயமாக ட்ரேடர்ஸ்க்கும் ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் சம்பந்தமான தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சதுன்னா அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கூட நான் நம்புறேன் இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா மார்க்கெட் சம்மந்தமான அப்டேட்டான தகவல்களுக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலேஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் ஹாவ் அ கிரேட் டே